ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் சற்று நேரத்தில் அனைத்தும் மாறப்போகிறது. என் தங்கமே, உனக்கானது நடக்கும் நேரம் நேர்மறையா அல்லது எதிர்மறையா என்பது நீ பார்க்கும் பொருட்டு உள்ளது. ஒரு தவறு என்றால் அந்த தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த தவறை மூடி மறைக்க வேண்டும் என்றால் என்றுமே முன்னேற முடியாது என் செல்லமே. உன் தவறை நீ ஒப்புக்கொள்ளும் நேரம் அது உனக்கு வலியை ஏற்படுத்தும். உன் வலியை உணர்ந்த அந்த மனம் பிறகு அந்த தவறை பற்றி யோசித்து கூட பார்க்காது. உனக்கான வெற்றி பாதையை நான் காண்பித்து அதில் உன்னை அழைத்தும் செல்கிறேன். ஆனால் திடீரென்று குழப்பமும் மனதில் ஏதோ விற சந்தேகமும் உனக்கு ஏற்படுகிறது. எப்போதுமே உன் அருகில் நான் இருக்கிறேன். ஆனால் அந்த நிமிடம் வரும்போது அதை மறைத்து விடுகிறது. நாயை கூட்டிச் செல்லும் பாதை பாதி தூரம் சென்ற பிறகு உன் மனம் உன்னிடம் சொல்லும், இது உனக்கான பாதை இல்லை என்று. ஆனால் நீ அவ்வளவு தூரம் அடியெடுத்து வந்த பாதையின் வழி உன் மனதில் இருக்குமல்லவா? எதற்கு சாயப்பா இந்த வழியையும் காண்பிக்கிறீர்கள்? கடைசியில் இது சரியான வழி இல்லை என்று என்னிடம் நீ கூறுகிறீர்களே என்று நீ என்னை பார்த்து கேட்கலாமேன் கண்ணே? சரியான வழி எது என்று தீர்மானிப்பதில் தான் இருக்கிறது. உன் மாயையான மனதின் பின்னே நீ சென்றால் உனக்கு சரியான வழியை அது காட்டாது. அதனால் மனதை எப்போதும் முன்பிடியில் வைத்துக்கொள். எந்த பக்கம் சென்றால் அது நமக்கு நல்லது என்று உன் சாதுரியத்தால் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குழப்பங்களும். சரியான பாதையில் செல்லாமல் தவறான பாதையில் சென்று அதன் பாடத்தை நீ கற்பித்துக் கொள்ளவும் தான் இந்த பாடம் நடக்கிறது என் செல்லமே. நீ அந்த தோல்வியால் உணர்ந்தது உன் மனதில் பதிந்திருக்கும் அல்லவா? அதற்கு அடுத்து அதே மாதிரி ஒரு சூழல் வந்தால் உன் கால்கள் அதில் அடியெடுத்து வைக்காதல்லவா? இது உனக்கு புரிகிறதா என் கண்ணே? தோல்வியின் அனுபவத்தில் தான் வாழ்க்கையே நடக்கிறது. பொறாமை என்ற குணம் சிறிதளவுதான் கரைப்பற்று இருக்கும். அந்த கரை வெள்ளை நிறத்தில் பளிச்சென்று தெரியுமல்லவா? அதை உணர்ந்து உன் எண்ணத்தை மாற்றிக்கொள் என் கண்ணே. அதற்காக இப்படியெல்லாம் நமக்கு தோன்றுகிறதே என்று உன்னை குற்ற உணர்வோடு பார்க்காதே. இது தவறுதான். ஆனால் இது திருத்திக் கொள்ளும் தவறுதான். எந்த காரியத்தையும் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில் உன் பாதையை நீ எடுத்து வை. என்னால் முடியுமா, இதை என்னால் செய்து முடிக்க முடியுமா என்ற உன் எண்ணத்தில்தான் அந்த இடத்தில் உன் தன்னம்பிக்கை குறைகிறது. உன் தன்னம்பிக்கை என்பது எப்போதும் அது என் தூண்டுதலாக உன்னிடம் இருக்கும். உன் தன்னம்பிக்கையில் என் வேகமும் இருக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள் என் கண்ணே. அந்த நேரத்தில் மாயை உன்னை இழுக்கத்தான் செய்யும். அதை ஓரமாக ஒதுக்கிவிடு என் செல்லமே. உன் மனதில் எனக்கான பக்தியை நிரப்பி என்னை உன் மனதில் நிரப்பி வை. பிறகு பார் உன் வேகம் எப்படி இருக்கும் என்று. அப்போது வெற்றி பாதையில் உன்னை அழைத்துச் செல்லும் உன் பாதங்கள் உனக்கு வெற்றியை மட்டுமே அளித்தரும். என் தங்கமே, இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு சரியாக நடந்தேயானால் உன் வாழ்க்கை பாதை வெற்றி பாதையாக முடியும். மகிழ்ச்சியோடு இரியன் பிள்ளையே. ஏனென்றால் உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.